வெல்கம் டு R4S கிச்சன். இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு ஒரு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்தவங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெங்காயமும் சின்ன வெங்காயம் 2 கல் பூண்டு போட்டு நல்லா ஆயில் ஃப்ரை பண்ண வதங்கிட்டு இருக்குது. இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு மிளகாப்பூ 1 டேபிள் ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகம் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இதையும் ஆயிலே பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பச்சை வாசம் போயிட்டு இப்போ டொமேட்டோ பியூரி 2 டொமேட்டோ போட்டு அரைச்சிட்டு அந்த பியூரியும் போட்டுருங்க. தக்காளியும் பச்சை வாசம் போடுங்க. இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு சீரகமும் வெந்தயமும் 2 வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடியும் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து 1/2 பிஞ்சு சர்க்கரை குழம்புல போட்டுக்கலாம். ரொம்ப இது டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா, வெங்காயம், பூண்டு எல்லாம் வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து 1/4 மூடி தேங்காய் அரைச்சது இதில் ஊற்றிடலாம். ஊற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டுருவோம்.